இன்று திருவிளையாடல் புராணத்தில் திருக்கூத்து பற்றி கேட்கலாம். தன்னையே தான் வணங்கும் அதிசயத்தை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? நடந்ததே உலகம் என்னும் நாடக மேடையில் மக்களுக்காக மன்னனாக வேஷம் கட்டி கொண்ட இறைவன் திருமணம் முடிந்ததும் கோவிலுக்கு சுற்றத்தாரோடும் தேவியோடும் சென்று லிங்கத்தை வணங்கினார். பின்னர் எல்லோரையும் போஜன சாலைக்கு அழைத்தார். அப்பொழுது பதஞ்சலி, வியாக்கிரபாதர் என இரு முனிவர்கள் இறைவனிடம் மெதுவாக, "நாங்கள் தினமும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் திருநடனத்தை கண்டபின்தான் உணவருந்துவது வழக்கம். இன்றைக்கு என்ன செய்கிறதென்று தெரியவில்லை" என்றனர். ஈஸ்வரன் சிரித்தபடி, "என்னை ஈசன் என்று வணங்குகிறீர்கள். நான் ஆடுகிறேன் நடனம் அற்புதமாக, சரிதானா?" என்று கேட்டார். ஆயினும் சிதம்பரத்தில் உள்ளது போல் இருக்குமா என வினவினர் முனிவர் இருவரும். அதற்கு ஈசன், "மதுரை சிதம்பரத்திலும் மேம்பட்டது. பிரம்மாண்டமும் பிரம்மாவின் உடல். இடுப்புக்கு கீழ் ஏழு உலகங்களும் இடுப்புக்கு மேல் ஏழு உலகங்களும் உள்ளன. அதில் உயர்ந்த இடத்தில் இருப்பது மதுரை" என கூறினார். அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் என்று முனிவர்கள் வேண்ட, பிரம்மாவின் கால் கட்டை விரல், பாதம், கணுக்கால், கீழ்கால், முழங்கால், தொடைமத்தி, அடித்தொடை, இவை கீழ் உலகங்கள். பூமி முதலிய மேல் உலகங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞை, பிரம்மரந்திரம் என்று நிற்கின்றன. பிரம்மனது மூலாதாரம் கமலாயம் எனப்படும் திருவாரூர். அங்கே நான் தியாகராஜ மூர்த்தி. பிரம்மனது சுவாதிஷ்டானம் திருவானை காவல். அங்கே ஜம்புகேஸ்வர மூர்த்தியாய் உரைகின்றேன். மணிப்பூரகம் திருவண்ணாமலை. அங்கே அருணாச்சல மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன். பிரம்மனது அநாகத சக்கரம் சிதம்பரம். அங்கு நான் சபாபதி. விசுக்தி ஸ்தானம் தக்ஷிண கைலாயம் எனப்படும் திரு காலஹஸ்தி. அங்கே நான் காலத்தின் ஆனன். பிரம்மனது ஆக்ஞாஸ்தானம் காசி. அங்கே நான் விஸ்வநாத மூர்த்தி. திரு கைலாயம் பிரம்மனது பிரம்மரந்திரம். அங்கே நான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். ஆலவாய்த்தலம் ஆதாரத்துக்கு மேம்பட்ட துவாதசாந்தம். அங்கே நான் சுந்தரலிங்க மூர்த்தி. சிதம்பரத்தை போல் இருக்குமா என்று கேட்டீர்கள். எங்குமே இல்லாதபடி கால் மாறி ஆடுகின்றேன். இந்த ராஜசபையில் நான் ஆடும் தாண்டவம் சந்தியா தாண்டவம். திருநெல்வேலியில் முனி தாண்டவம். திருப்பத்தூர் கௌரி தாண்டவம். மதுரை கால் மாறிய தாண்டவம். ஆன தாண்டவபுரம் முகமண்டல தாண்டவம். தஞ்சாவூரில் கடலூர் மாயூரம் ரயில் பாதையில் உள்ளது. திருக்கார வாயல் குக்குட நடனம். தஞ்சை மாவட்டம் மாயவரம் அறந்தாங்கி பாதையில் திருவாரூருக்கு அடுத்து மாவூர் ரோட் ஸ்டேஷனில் இறங்கி தெற்கே 3 மைலில் இருக்கிறது. திருவாரூர் அஜப்பா நடனம். தஞ்சாவூர் மாவட்டம். பேரூர் ஊர்த்துவ திரிபுர தாண்டவம். கோயம்புத்தூருக்கு கிழக்கே 5-1 மைல் மேல சிதம்பரம். பேரம்பலம் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. திருக்கோளினி பிரிங்கி நடனம். தஞ்சை மாவட்டம் திருவாரூர் திருத்துறை பூண்டி பிரிவில் திருநெல்லிக்காவல் என்ற ஊருக்கு தென்கிழக்கில் 6 மைல் தூரத்தில் உள்ளது. திருக்குவளை என்பது தற்போதைய பெயர். திருமறைக்காடு வேதாரண்யம் ஹம்சபாத நடனம். தஞ்சை மாவட்டம். சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் கனகசபை. திருவாலங்காடு சம்ஹார தாண்டவம் அல்லது காளிபங்க நடனம் ரத்னசபை. வட ஆற்காடு மாவட்டம் சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ளது. திருக்குற்றாலம் திரிபுர தாண்டவம் சித்திரசபை. திருநள்ளாறு உன்மத்த நடனம் தஞ்சை மாவட்டம் பேரளம் காரைக்கால் பிரிவில் உள்ளது. இவை அனைத்தையும் விட சிறந்தது ஆலவாய் தாண்டவம் என்று கூறினார். கோயிலின் முன்புறத்தில் வெள்ளியம்பலம் ஒன்று தோன்ற வேண்டும் என்று நினைத்தார் சுந்தரர். ரத்ன மேடையுடன் வெள்ளியம்பலம் வந்தது. அதில் ஏறி நின்றார். அபஸ்மாரம் என்ற அரக்கன் வலது காலின் கீழே, இடது கால் மேலே கொஞ்சம் வளைத்து 10 புஜங்களுடன் பேரழகனாய் நின்றார். ஒரு கையில் சூலம், மற்ற கையில் நாகபாசம். 4 வலக்கரங்களில் உடுக்கு, அம்பு, கத்தி, கோடரி. 4 இடக்கரங்களில் மழு, வில், கேடயம், கோல் என்று இறைவன் ஆட அனைவரும் மெய்மறந்திருந்தனர். சடையும் கங்கையும் சந்திரனும் துள்ளி ஆடினர். சற்று முன் கல்யாண கோலத்துடன் நம் அருகில் அமர்ந்தவராய் இவர் என தேவியார் அச்சத்துடன் தாளமிட, பதஞ்சலி போன்ற முனிவர்கள் போற்றி போற்றி என பாடி வணங்க,
ஐயன் வெள்ளியம்பலத்தில் நடனமாடிய காட்சியே ஆறாம் திருவிளையாடலாகும். இந்த ஆறாம் திருவிளையாடலான ஐயன் நடனமாடிய தாண்டவத்தை பக்தி சிரத்தையுடன் தினமும் படிப்பவர் எண்ணியது கைகூடும், வியாபாரம் பெருகும், கல்வியும் செல்வமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் திறமையும் வளரும். அடுத்த பதிவில் எம்பெருமானின் மற்றும் ஒரு திருவிளையாடலை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.